என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், நம்மளோட ஸ்மார்ட் மொபைல் கண்டிப்பாக வந்து நம்ம க்ரோம் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட க்ரோம் ப்ரௌசர் வந்து நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து இப்போ வந்து அப்டேட் பண்ணவே முடியல. அது ஏன்ட்டு பல நண்பர்கள் பல டென்ஷனில் இருக்காங்க. அது ஒரு எரர் தான். அந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 மேலே தான் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்மார்ட் மொபைலில் வந்து செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸில் தான் அது எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ செட்டிங்ஸில் வந்து ஆப் செட்டிங்ஸில் போய்க்கணும். ஸோ ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், செட்டிங்ஸில் கண்டிப்பாக இருக்கும். நான் ஆப் மேனேஜ்மெண்ட்டில் போய்க்கிறேன். ஸோ அதில் வந்து ஆப் லிஸ்ட்டு வந்து, அதாவது டோட்டல் ஆப்போட லிஸ்ட் இருக்கலாம். ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது தான், ஸோ இது வந்து டோட்டல் ஆப்ஸ் வந்து நான் ஷோ பண்ணிக்கிறேன். சில ஆப்ஸ் வந்து ஹைடாக இருக்கும், அதனால் ஆல் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வெப்யூன் இருக்கலாம், இது எல்லா மொபைலும் இருக்கும். இதில் வந்து ஸ்டோரேஜ் யூஸில் போய் நீங்கள் வந்து டேட்டா வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ கிளியர் ஆகலாம், இன்னொரு கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பேக் வந்து ப்ளே ஸ்டோர் சர்வீஸ் இருக்கும்லா, ஸோ அது எங்கேன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஆப் லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். இருக்குது. ஸோ கூகுள் ப்ளே சர்வீஸ் இருக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இங்கே இருக்கிற அந்த டேட்டா வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஸோ கிளியர் கொடுத்துக்கலாம், டேட்டா கிளியர் டேட்டா ஆல் கொடுத்துட்டு ஸோ பேக் வாங்க. ஸோ இன்னொன்று, நம்ம அந்த ப்ளே ஸ்டோர் டேட்டாவை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணணும். ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பட் வந்து செட்டிங்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஆப் மேனேஜ்மெண்ட் செட்டிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஒன்று இருக்கும். பட் அந்த வேர்டிங் மட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் உள்ள போயிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த மூணையும் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுங்க. ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் லோட் ஆக லேட் ஆகும், ஏன்னா வந்து நம்ம வந்து டேட்டா வந்து கிளியர் பண்ணோம்ல, அதனால் வந்து இந்த கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எங்களோட ஆப்ஸை வந்து அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரீசெண்ட் லிஸ்ட்டில் வந்து எதுவும் இல்லை. ஸோ பேக் வந்துட்டு நான் சர்ச் பாரில் க்ரோம் ப்ரௌசர் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் ஆகிடுச்சு. ஸோ க்ரோம் ப்ரௌசர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், பட் வந்து அப்டேட் கேட்குது. ஸோ அப்டேட் வந்து இப்போ நம்ம கொடுக்கலாம். ஃபஸ்ட்டெலாம் அப்டேட் கொடுக்க முடியாது, எத்தனை வாட்டி கிளிக் பண்ணாலும் வந்து அந்த பெண்டிங்கிற இது கூட வராது. ஸோ மறுபடியும் கொடுக்கலாம். ஸோ பெண்டிங்ட்டு லோட் ஆகுது. திடீர்னு வந்து உங்களுக்கு கட் ஆகிடுச்சுன்னா வந்து அங்கே நீங்கள் வந்து டேட்டா வந்து ஒழுங்காக ரிமூவ் பண்ணலன்னு அர்த்தம். அங்கே வந்து ஃபுல்லாக வந்து இந்த மூணு ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இருந்தாலும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது, பட் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா கொஞ்சம் இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம டேட்டா கிளியர் பண்ணாலும் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ வந்துருச்சு. ஸோ 8 MB தான் அப்டேட் கேட்குது. க்ரோம் ப்ரௌசர் வந்து இப்படி பார்த்தா 40 MB இருக்கும். ஸோ அது கூட அப்டேட் தேவை வந்து ஒரு 8 MB தான். ஸோ அதனால் வந்து இந்த 8 MB மட்டும் தான் அப்டேட் ஆகுது. ஸோ இந்த சின்ன எரர் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன எரர் தான் வந்து நம்மளால் இவ்வளோ நாள் வந்து நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து க்ரோம் ப்ரௌசர் அப்டேட் பண்ண முடியாமல் இருந்தது. அது எதனாலன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10, அதாவது 9 கூட ஒரு சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும், பட் 10 யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ 10 யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த டேட்டா வந்து கிளியர் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து எரரை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணால் நம்மளோட க்ரோம் ப்ரௌசர் வந்து அப்டேட் ஆகிரும். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ மேலே இந்த 3 டாட் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் இங்கே அப்டேட்னு கேட்கும்ல, இப்போ வந்து இருக்காது. ஸோ காரணம் வந்து நீங்கள் வந்து ஃபுல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது அப்டேட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.